ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற மாதிரி சூப்பரான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ அதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அது பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ரேஷியோ செல் பண்ணணும். ஸோ இதில் நான் இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 4:5 இந்த ரேஷியோ வந்து செல் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட எடிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஸ்பெசிஃபிக்காக வந்து செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய இமேஜை இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜ் கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதனால் இந்த இமேஜை இந்த மாதிரி நான் கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜோட லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸுக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம லென்த்தை இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நான் லென்த்தாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணி முடிச்சிட்டேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம சாங் ஆட் பண்ண போகிறோம். இந்த எம்டி பிளேஸில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ இது கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய ஆப்ஷனில் மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா வியூ ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய சாங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா சாங்குமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். இங்கேருந்து கூட உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்லேயே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சாங் இந்த ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம லிரிக்ஸுக்காக டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இதில் வரக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வரக்கூடிய AA டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் எழுதுறதுக்கான ஸ்பேஸ் வந்துடும். இந்த இடத்துல சாங்குக்கான லிரிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். தெரியல அப்படின்னா கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாங்குக்கான லிரிக்ஸ் தேவைப்படுதோ அந்த சாங்கை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சாங் லிரிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒரு ரிசல்ட் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான சாங்கோட ஃபுல் லிரிக்ஸுமே நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் நமக்கு எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் லிரிக்ஸ் தேவைப்படுதோ அது வரைக்கும் மட்டும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதிலேருந்து இது வரைக்கும் லிரிக்ஸ் தேவைப்படுது. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி மேலே வரக்கூடிய காப்பி ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே அலைட் மோஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு தேவையில்லாத டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபீமேல் மேல் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதை அப்படியே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸில் நம்ம தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண சாங்க்கான லிரிக்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணதுனால இந்த மாதிரி எனக்கு வெளியிலேயே ஃபாண்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் கீழே வரக்கூடிய வியூ ஆல் ஃபாண்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இம்போர்ட் ஃபாண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் நான் பயன்படுத்தியிருக்கிற ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபாண்ட் எல்லாமே இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து லென்த் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த 30 செகண்ட்ஸுக்கு இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து செட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸஸாக இருக்கக்கூடியதை இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டஸில் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஜூம் பண்ணி அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸில் எங்கே வேணுமோ அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கலரை வந்து செலக்ட் பண்ண முடியும். இதோட கலர் வந்து பிளாக்கு செட் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு லேயர் எடுப்போம், அதில் வந்து நம்ம ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து செலக்டில் இருக்குது, இதுக்கு மேலே வரக்கூடிய லேயர் ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டூப்ளிகேட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம இதில் காப்பி பண்ண டெக்ஸ்ட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதோட எஃபெக்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே வரக்கூடிய எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஷோ ஆகும், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர பேஜில் வந்து டிராயிங்ஸ் அண்ட் ஏஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் லவ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ஷோ ஆகும், ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். இதில் ட்ராவ் கிராஜுவலி அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கான டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டைமண்ட் சிம்பிள் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ மூவ் பண்ணி இந்த டெக்ஸ்டோட எண்டுக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த டைமண்டை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வரக்கூடிய எண்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமண்டை வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபைனல் எண்டுக்கு வந்து கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி அந்த டைமண்ட் சிம்பிளை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெக்ஸ்டோட எண்டுக்கு வந்து கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் கரெக்டாக அந்த எஃபெக்டை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய டெக்ஸ்ட் ரெண்டுமே பிளாக் கலர்லேயே இருக்குது. இப்போ நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை மட்டும் வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது கீழே வரக்கூடிய கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒயிட் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்டில் வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்து ரைட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண இந்த ஸ்டேட்டஸில் எக்ஸஸாக ஏதாவது ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் இந்த மியூசிக் ஃபைலை நான் ட்ரீம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜஸ் அந்த மாதிரி எக்ஸஸாக போயிருந்துச்சு அப்படின்னாலும் கரெக்டாக இந்த மாதிரி வந்து ட்ரீம் பண்ணிக்கோங்க. ட்ரீம் பண்ணுறதுக்காக அந்த மியூசிக் ஃபைலை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கார்னரில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி எதிலிருந்து நமக்கு அந்த ஃபைல் தேவையில்லையோ அதைக்கிட்ட அந்த லைனை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட் ஷோ ஆகிற இந்த ட்ரீம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஈஸியாக ட்ரீம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எடிட்டிங் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவை ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா சேவ் டு கேலரி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு ஈஸியாக சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய்.